நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்துல வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட் find4u.in. இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சைட்டுக்கு உங்களுக்கு போயிடும். இது வந்து உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த சைட்ல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருக்கு உங்களுக்கு தேவைன்னா இவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வித்தின் 48 hours குள்ளார உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்க். நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்டா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 1/9/2020 ஒரே நாளில் நாம் நினைத்தது நடக்கும். இந்த வீடியோ பகுதி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோ கிடையாது, இது அறிவியல் பூர்வமான வீடியோ. நம்ம எல்லாருமே ஈர்ப்பு விதி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது தி சீக்ரெட் அப்படிங்கிற வீடியோ வந்தேன் ரொம்ப ஃபேமஸ். பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆள் மனதின் அற்புத சக்தி இது போல நிறைய புக்ஸ் படிச்சவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். இந்த ஈர்ப்பு விதியை அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் எதுன்னா விடிய காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். காரணம் ஏன்னா இந்த நேரத்துல பூமியில அதிகப்படியான மின்காந்த அலைகள் இருக்கும். சோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாள்ல நம்மளோட பூமியில அதிகப்படியான மின்காந்த அலைகள் இருக்கும். அதனால நம்ம எண்ண ஓட்டங்கள் ஒருநிலைப்படுத்தும் போது அது நமக்கு நடக்கும். பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல அவங்களோட மனநிலையில வந்து பாதிப்பு ஏற்படும், அவங்க வந்து கொஞ்சம் கொடூரமா நடந்துப்பான்னு சொல்லுவாங்க. காரணம் ஏன்னா இந்த நாள் வந்து பூமியில மட்டும் மாற்றம் கிடையாது, நம்மளோட உடல்லையுமே மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டத்தோடயே இருக்கும். சோ இந்த நாள்ல நம்ம அந்த பதட்டத்தை எல்லாமே ஒருநிலைப்படுத்தி நம்ம மனதை குமிச்சு எந்த ஒரு விஷயத்துல நம்ம முழு கவனம் செஞ்சா அந்த விஷயம் நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். நிறைவேறங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 1 crore rupees பணம் வேணும் அப்படிங்கிற தேவை இருந்தா அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த 1 crore rupees பண்ணா அடுத்த நாள் எனக்கு வானத்துல இருந்து குதிக்காது. ஆனால் அந்த 1 crore rupees சம்பாதிக்கிறதுக்கான வழிவகை எனக்கு கிடைக்கும். அந்த வழிவகையை நான் சரியா பயன்படுத்தினால் கண்டிப்பாக நான் 1 crore rupees அதிபதி ஆவேன். சோ இவ்வளவுதான், எனக்கு என்ன வேண்டுமோ அது வந்து பணம் மட்டும் கிடையாது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். என்ன வேண்டுமோ எனக்கு அது கிடைக்கும், நான் அதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல எனக்கு இருக்கணும். கன்ஃபார்மா எனக்கு கிடைக்கும், நிச்சயமா நான் அதுக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு பர்சன் தான். சோ எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்கும், நீங்க அதுக்கு தகுதியானவர் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா இதை எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன். 1/9/2020 காலையில இருந்து மாலை வரைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த டைம் முடியற வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம். பட் நீங்க மாலை வரைக்குமே முடிஞ்சளவுக்கு மௌன விரதம் இருங்க. ஏன் மௌன விரதம் அப்படின்னா நம்ம பேசும்போது நம்மளோட வாயில நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த நெகட்டிவ் நம்மளை ஏரியாமல் நம்மள முழுசா நெகட்டிவ்க்கு மாத்தும். எல்லாருக்கிட்டயுமே இந்த நாள் நீங்க பேசாம முடிந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தணும். எப்படி காட்சிப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 crore rupees எனக்கு பணம் வேணும்னா 1 crore rupees என்கிட்ட பணம் இருந்தா நான் எப்படி இருப்பேன், எப்படி நடந்துப்பேன், யார் யாருக்கெல்லாம் அந்த பணத்தை வந்து இப்ப நான் என்கிட்ட 1 crore rupees இருக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணுவேன். அதே போல அந்த பணத்தை கொண்டு நான் பீரோல வைக்கலாம், இல்ல பேங்க்ல போடலாம், இல்ல எனக்கு விரும்பின கார் வாங்குவேன். இது போல எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே நான் பண்ற மாதிரி ஒரு 5-10 நிமிடங்கள் ஒரு வீடியோ போல நம்ம தியேட்டர்ல படம் பார்ப்பீங்களா அது போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. அது இன்னைக்கே பண்ணிருங்க. இதை பண்ணிட்டு இந்த நாள் முழுவதுமே அதோட கற்பனையில அந்த நாள் முழுமையும் இருங்க. உங்களோட மனதுல முழுமையா நீங்க நம்பணும் எங்கிட்ட 1 crore rupees இருக்குன்னு முழுசா நீங்க நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல எனக்கு வந்து என் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் வைக்காதீங்க. இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணீங்களோ அந்த அளவு உங்களோட மனம் வந்து ஆஸ்வாசம் ஆகும், அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த அமைதி நிலையில உங்களோட கவனம் முழுவதுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல லேசர் பாயிண்ட் வைங்க. இந்த நாள்ல வேற தாட்ஸ்க்கெல்லாம் மனசை கொண்டு போகாமல் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால இமேஜினேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சம் இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம், என்னிடம் 1 crore rupees உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து பொறுமையா எழுதிட்டே இருங்க. அந்த நாள் முழுவதுமே உட்கார்ந்து எழுதிட்டே இருங்க, வேற எதையுமே பண்ண வேண்டாம். டிவி எல்லாம் அன்வான்டா பாக்காதீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் பாருங்க. இந்த ஒரு நாள் மட்டுமே உங்களோட முழு கவனத்தையும் அது ஒண்ணுல மட்டும் செலுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு வந்திருக்கலாம்,
நம்ம வேண்டாம் விட்டுருப்போம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே ஐடியா உங்களுக்கு தோணும், அதை பயன்படுத்தின நீங்க வெற்றி பெறுவீங்க. அடுத்தது உங்களோட மனம் வந்து அதுக்கு எலிஜிபிளான விஷயம் அப்படின்னு நீங்க நம்பற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட மாச சம்பளமே 10,000 ரூபாய் தான் இருக்கு, நான் எடுத்தோனவே 1 கோடி ரூபாய்க்கு நான் முயற்சி பண்ணா எனக்கு உடனே கிடைக்குமான்னு கேட்காதீங்க. பிகாஸ் உங்களோட மனம் நம்பாது. ஆனால் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா எனக்கு இந்த வேலை நான் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தா கண்டிப்பா நீங்க அதை பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நம்ம அது போல நம்பிக்கை தான் நம்மள வாழ்க்கையில அடுத்த நிலை கொண்டு போகும். சோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு எது கொண்டு வந்தாலுமே முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.